ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ கேபின் அட்டன் அன்னுங்கிற தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரிட் சைட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து பாருங்க உங்களுக்கு வந்து கேபின் அட்டன்டன் கேட்டகரிக்கு வந்து ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாப் வந்து என்ன எந்த டேட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி நவம்பர் அன்னைக்கு தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லொகேஷன் வைஸ் உங்களுக்கு ஜாப் வந்து பாருங்க நிறைய லொகேஷன் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம சென்னை லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிராவலிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த லொக்கேஷனில் உங்களுக்கான ஜாப் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து வெள்ளிங்காக இருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க இதில் எலிஜிபிலிட்டி கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபீமேல் இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஃபீமேல் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வந்து உங்கள் கிட்ட வந்து இருக்கணும் ஏஜ் வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயன்சி அண்ட் கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளூயன்சி அந்த கிளாரிட்டியாக ஸ்பீச் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து மினிமம் வந்து இருக்கணும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுமே வந்து இருக்கணும் பிஎம்ஏ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் அண்ட் வெல் க்ரூம்டுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து நோ டேட்டோஸ் சுட் பி விசிபிள் ஒயில் இன் யூனிஃபார்ம் அப்படிங்குற கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டேட்டோஸ் வந்து நல்லா விசிபிளாக வந்து தெரியக்கூடாது ஸோ உங்கள் கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக வந்து தெரியக்கூடாது ஸோ தெரியாமல் இருந்தால் ஓகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பாடி லாங்குவேஜோட நீங்கள் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் அண்ட் வெல் க்ரூம்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பேஸ் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கேண்டிடேட் சுட் பி ஃபிளெக்ஸிபிள் டு ரீலொகேட் அட் எனி இண்டிகோ பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வேறு லொக்கேஷனில் உங்களுக்கு போட்டாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா அதுக்கு நீங்கள் ஃபிளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் அப்ளை என்னன்னு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கிட்டே வந்து ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயில் அட்ரஸ் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து இதை சைன்இன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கிரியேட் என் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்